ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஜீரா ரைஸ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக இது வந்து நெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெய் 1-2 ஸ்பூன் விட்டு, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக முந்திரி, பட்டை, லவங்கம். முந்திரி எல்லாம் ஆப்ஷனல் தாங்க, இல்லைன்னா விட்டுடலாம் நீங்கள். இதை நல்லா அந்த நெய்யில் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் சீரகம். இந்த ரைஸ்க்கு வந்து சீரகம் தான் மெயின், அதனால் 1-2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா நெய்யில் வறுக்கணுங்க, அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா வருங்க, கருக விடாமல் நல்லா வருங்க. வறுத்துட்டு 1-2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், எல்லா இடத்துலையும் போட மாட்டாங்க. நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். காரத்துக்கு வந்து நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அரிசி வந்து 1/4 மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், அந்த ரைஸையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா 1 நிமிஷம் அந்த நெய்யிலேயே அரிசியை வதக்குங்க. அந்த அரிசி நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். அதுக்காக சும்மா உடையாமல் லைட்டாக கிளறி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு, இது வந்து வெஜ் குருமா, நான்வெஜ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி, 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து வெறும் ப்ளைன் ரைஸை சாப்பிட முடியாது, கூட ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது லெமன் வந்து 1/4 ஸ்பூன் புளிஞ்சிருக்கிறாங்க. நிறையா விட்டுறாதீங்க, லெமன் ரைஸ் மாதிரி ஆகிடும் இது. ஏன்னா இந்த ரைஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ப்ளஸ் கலர் வரும். அதுக்காக நம்ம லெமன் கொஞ்சமாக விடுறோம். இந்த அரிசி வந்து சீக்கிரம் குழஞ்சிடுது அப்படிங்கிறதுக்காக நான் 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன்னா வெரைட்டி ரைஸ்லாம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ இப்போது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு அரிசியும் நல்லா அப்படியே தனித்தனியாக உடையாமல் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 விசிலோ 3 விசிலோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி இறக்க வேண்டியதாங்க. இது வந்து எல்லா குருமாவுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.